இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் வந்து தன்பால் ஈர்ப்பாளர்கள் மற்றும் பால் புதுமையினரை வந்து அவர்களை வந்து குற்றவாளியாக்கும், மற்றது அவர்களின் வாழ்க்கையை குற்றவாளியாக்கும் சட்டம் வந்து எங்கள் குற்றவியல் கோவையில் சில பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரிவுகளை வந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு மாதிரி சட்டத்தை வந்து முன்வைத்தார். அந்த மாதிரி சட்டத்துக்கு அந்த எதிராக வந்து மூன்று நபர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்தார்கள். அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் வந்து சிறுவர்களுக்கு எதிராக துஷ்பிரயோகங்கள் வந்து அதிகரிக்கும், இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு வந்து முரணானது, இது வந்து சட்டத்தை வந்து சீர்குலைக்கும் ஒரு சட்டம், மற்றது இது பௌத்த மதத்துக்கு மதத்தை வந்து மதத்துக்கு எதிரான ஒரு சட்டம் என்றெல்லாம் வந்து அவர்கள் வந்து அவர்களின் அந்த வழக்கில் வந்து கூறினார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது என்றால், இந்த வந்து உண்மைக்கு மாறான விடயங்கள் தான் இது. இவர்கள் வந்து இதை முன்வைக்கும் போது இதற்கு ஆதாரம் ஒன்றும் அடிப்படையில் வந்து இதை வந்து கூறவில்லை. இந்த சட்டத்தை மாதிரி சட்டத்தை வந்து நாம் வந்து சட்டமாக்கினால், எமது சட்டத்தில் குற்றவியல் கோவையில் இருக்கும் இந்த பிரிவுகளை நீக்கினால் வந்து எமது அரசியலமைப்பில் இருக்கும் பிரிவு 12(1), அதாவது சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமமானவர்கள், சட்டத்தின் பாதுகாப்பு வந்து எல்லோருக்கும் சமமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்தும் அந்த அடிப்படை உரிமையை வந்து இது என்னும் பலப்படுத்தும். அதுவும் முக்கியமாக வந்து LGBTIQ சமூகத்தினருக்கு வந்து அவர்களின் உரிமைகளை வந்து இது பாதுகாக்கத்தான், அல்லது அவர்கள் உரிமைகள் மீறப்படாமல் இருப்பதற்காக இந்த சட்டத்தை நீக்கினால் வந்து மீறப்படாமல் இருக்கும். முக்கியமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒருவரின் தன்மானம், அதாவது ஹியூமன் டிக்னிட்டி, அதை உறுதிப்படுத்தினது. மற்றது ஒருவருக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட பிரைவசி, மற்றது தனிப்பட்ட வாழ்வுக்கான உரிமை, அதையும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றது. செக்ஷன் 365 வந்து பாகங்களை சீர்திருத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமாசி டொலவத் அவர்களால் வந்து முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு இணங்க உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட, நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தால் LGBT மக்களுக்கு சார்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பினை நாங்கள் வரவேற்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கையிலேயும் வந்து LGBT மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பாரியளவில் நாள்தோறும் தினமும் அவங்க வந்து பல இன்னல்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பல தற்கொலை முயற்சிகள் கூட இடம்பெறுகிறது. கொழும்பு பிரதேசங்களை தாண்டி கிராமப்புறங்களில் பொதுவாக நம்ம பார்க்க போகணும் என்றால் கிழக்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணம் போன்ற இடங்களில் பல் இன மொழி பேசும் சமூகங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அங்கேயும் வந்து LGBT மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட உரிமைகளும் வந்து நாளாந்தம் பறிக்கப்படுகிறது. அவங்களும் பல இன்னல்களுக்கு பல துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்குறாங்க நாளாந்தம். தன்னுடைய குடும்பம் தொடங்கி பாடசாலை வேண்டுமா, வீதியில் செல்வதாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றாங்க. அண்மை காலங்களில் வந்து கொரோனா தொற்று காலப்பகுதியிலையும் சரி, இந்த மாதிரியான எக்கனாமிக் கிரைசிஸான காலப்பகுதியிலையும் சரி, LGBT மக்களுக்கான வந்து துஷ்பிரயோகங்களாக இருக்கலாம், அல்லது அவர்களோட உரிமை மீறல்கள் வந்து மிகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலையில் வந்து முறையாக கல்வி கற்க இயலாத வந்து ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பாடசாலையில் ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தால் அது LGBT மக்களையே வந்து சார்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து வேலை செய்கின்ற இடங்களில் கூட துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து அண்மை காலங்களில் வந்து கொரோனா காலங்களிலாக இருக்கலாம், அல்லது எக்கனாமிக் கிரைசிஸ் காலங்களாக இருக்கலாம், அதிக அளவான LGBT மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் LGBT மக்களை வந்து சமூக சீர்கேடுகளாகவும் HIV/AIDS STD வந்து பரப்பக்கூடிய மக்களாகவும் வந்து சமூகத்தில் வந்து ஒரு மித் வந்து பரவிக்கொண்டு வருகிறது. சமூக சீர்கேடு என்பது வந்து LGBT மக்களுக்காக மட்டுமானதல்ல, அது ஒரு பொதுவான விடயம். அதுக்கு காரணம் வந்து அங்கீகாரம் கொடுக்கப்படாத எந்த ஒரு இடத்திலையும் வந்து சீர்கேடு என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விடயம்.